திஸ் இஸ் டே 11 ஆஃப் 100 டேஸ் கோடிங் கோடிங் சேலஞ்ச் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அரேலுக்கு டூப்ளிகேட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்பர் 4 டூப்ளிகேட்டாக இருக்குது, 5, 3. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய நம்பர்ஸ் டூப்ளிகேட்டாக இருக்குது. இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணி ஒரு யூனிக் அரேவை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்காக ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன், சாரி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடில் வந்து ஒரு அரேவை வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிவிடுங்க, ஓகே. ஸோ அது எனக்கு இன்னுமே வந்து ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் இன்னும் டெலிவரி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரேவை கெட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த அரேவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண விஷயம் என்னென்னா, இந்த அரேவோட லிங்க் 0 இருக்கா ஆர் 1 இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த அரேவோட லிங்க் 0 இருந்தாலும் சரி 1 இருந்தாலும் சரி நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரீசன் வந்து இதுலேருந்து வேறு எந்த ப்ராசஸுமே நம்ம பண்ண போகிறது கரெக்டாக, ஏன்னா ஒரு அரே 0 இருந்தால் அதில் வேல்யூவே இல்லை. அப்போ அதையும் நம்ம பாஸ் பண்ணிடலாம். அப்போது அரே டாட் லென்த் ஈக்குவல் டு 0 இருந்தாலுமே ஆர் அரே டாட் லென்த் ஈக்குவல் டு 1 இருந்தாலும், ஏன்னா 1 இருந்தாலுமே அதில் வந்து பெரிய எதுவுமே இருக்கப்போ ஒரே வேல்யூ தான் இருக்க போகுது, அது எப்படி யூனிக் தானே. ஸோ அதனால் அந்த ரெண்டு வேல்யூ இருந்தால் அதை நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இல்லை அப்படின்னா மட்டும் நம்ம அடுத்த ப்ராசஸ் போகிறோம். அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம்னா, இந்த அரேவை வந்து நம்ம சார்ட் பண்ண போகிறோம், ஓகே. ஸோ அப்போ அதுக்கு வந்து அரேயில் இருக்க சார்ட்ன்ற இந்த ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏஆர்ஆர். ஓகே, இப்போ இந்த அரே வந்து பார்த்திங்கன்னா சார்ட் ஆகிடும், ஓகே. அதாவது சார்ட்டட் அப்படின் போது அசனிங் ஆர்டரில் சார்ட் ஆகிடும், அரேஞ்ச் ஆகிருக்கும். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ண போகிறோம். எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம்னா, இதுலேருந்து ஒரு ஒரு வேல்யூமே எடுத்து நெக்ஸ்ட் வேல்யூவோட கம்பேர் பண்ண போகிறோம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு சேமாக இல்லை அப்படின்னா அதை சேவ் பண்ணுறோம், சேமாக இருந்துச்சுன்னா அதை ஒமிட் பண்ணுறோம். ஸோ அப்போ எடுத்து அதை சேவ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு அரே வேணும் கரெக்டாக. ஸோ அப்போ அந்த அரையை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு டெம்ப் அரே, ஓகே. இப்போ இதில் வந்து நியூ இன்ட் ஓகே. ஸோ இப்போது இதுதான் ஆக்சுவலாக இதுதான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதில் வந்துட்டு நம்ம இது ஏஆர்ஆர் கொடுக்க போகிறதில்ல, ஓகே. ஸோ இதுக்கு ஏஆர்ஆர் போகிற நம்ம இந்த இடத்துல ஏஆர்ஆர் கொடுக்கக்கூடாது, இந்த அரேக்கு வந்து சைஸ் கொடுக்கணும், ஓகே. அதாவது ஏஆர்ஆர் டாட் லென்த்து, ஏன்னா இதில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலமெண்ட் வரைக்கும் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ் வரும், அதனால தான், ஓகே. மேபி இதில் டூப்ளிகேட் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் நம்ம இதில் இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் அரேவோட சைஸ்ன்றது வந்து பேர் நம்ம இனிஷியலாக டிஃபைன் பண்ணிடணும், அதனால் வந்து நம்ம இப்படி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் போடுறோம், ஃபார் லூப்பில் இன்ட் ஐ ஈக்குவல் டு ஆல்வேஸ் 0, 0 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏஆர்ஆர் டாட் லென்த் -1 ஐ +++, ஓகே. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு வேரியபிள் நமக்கு தேவை, எதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இஃப் ஏஆர்ஆர் ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு ஏஆர்ஆர் ஆஃப் ஐ +1, ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஐ +1 கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு இந்த நம்பரும் அதுக்கு அடுத்தக்கிற நம்பரும் தான் எடுக்கணும் கரெக்டாக. ஸோ அதனால தான் நம்ம வந்து +1 கொடுக்குறோம். ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஐ ஏஆர்ஆர் ஐன்னு எடுக்கும்போது இந்த ஃபஸ்ட் நம்பர் எடுக்கும், அதுக்கப்புறம் ஏஆர்ஆர் ஐ +1 வரும்போது செகண்ட் நம்பர் எடுக்கும். இது ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த டெம்ப்பில் ஜே இண்டெக்ஸில் அதை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ டெம்ப் ஆஃப் ஜே ஈக்குவல் டு ஏஆர்ஆர் ஆஃப் ஐ, சேமாக இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை நம்ம வந்து ஒமிட் பண்ணிடுறோம், ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து ஜே வந்து நம்ம இங்கே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ரீசன் வந்துட்டு எனக்கு 0th இண்டெக்ஸில் ஒரு வேலை ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அடுத்த இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகணும், அதனால் அதை +++ பண்ணுறேன். அப்போ எனக்கு அடுத்த டைம் தான் இந்த ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், ஓகே. அவ்வளோதாங்க ப்ராசஸ். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறோன்னா, அகெயின் டெம்ப் ஜே +++. ஸோ இங்கே நம்ம வந்து ஐ +1 பண்ணும்போது ஐயோட வேல்யூ அகெயின் வந்து 2, இது இங்கேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், அதாவது இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்த வேலை இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இங்கே வந்துடும் அந்த நம்பர். அப்போ லாஸ்ட் வேல்யூ நமக்கு வந்துட்டு செக் ஆகாது, ஆனால் லாஸ்ட் வேல்யூ நமக்கு எப்படியும் யூனிக்காக தான் இருக்கும், அதனால் நம்ம அந்த லாஸ்ட் வேல்யூவை டைரெக்டாக எடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஏஆர்ஆருக்கு அப்புறம் ஏஆர்ஆர் டாட் லென்த்து -1 போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அந்த அரேவை இன்னொரு அரேவை ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இன்னொரு அரே கிரியேட் பண்ணோம், இன்ட் ஆஃப் யூனிக் அரே ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப், அதோடய சைஸாக நம்ம எதை கொடுக்குறோன்னா இந்த டெம்பிளில் இருக்கிற
அந்த அதோட சைஸை தான் நம்ம வந்து இதுக்கு தர போகிறோம். ஓகே, ஸோ அப்படின்னு நம்ம பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகுனா, அகெயின் வந்துட்டு இதில் டூப்ளிகேட்ஸ் வந்து ரிமூவ் ஆயிருந்துச்சுன்னா அதோட எக்ஸ்ட்ரா லென்த்தும் நமக்கு வந்துடும். ஸோ கேஸ், அப்போது நம்ம எந்த லென்த்தை நம்ம தரணும்னா அந்த ஜேவோட வேல்யூ தான் நம்ம தரணும். ஏன்னா ஜேவோட வேல்யூ தான் கரெக்டாக எத்தனை டைம் எத்தனை வேல்யூ இந்த டெம்பிள் ஸ்டோர் இருக்கோ அத்தனை வாட்டி மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ இதில் ஜேவோட வேல்யூ தரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஸ்டம் அப்படின்ற இந்த ஒரு இதில் வந்துட்டு அரே காப்பின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம இதை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா, இதில் அந்த ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ், நம்மளோட சோர்ஸ் எது இந்த டெம்ப் அப்படின்றது. அதுக்கப்புறம் செகண்ட் வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷன், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எனக்கு வந்து ஜீரோலேருந்து காப்பி ஆகணும், எதில் காப்பி ஆகணும்னா யூனிகாரின்ற இந்த ஒரு இதில் காப்பி ஆகணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் பொசிஷன், டெஸ்டினேஷன் பொசிஷன் அதாவது எனக்கு டெம்பிள்லேருந்து ஜீரோவில் காப்பி ஆகணும், யூனிக் ஏரியாவில் எங்கே வரைக்கும் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் எனக்கு அங்கேயும் ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகணும், எண்ட் லொக்கேஷன் வந்து ஜே, ஏன்னா ஜே தான் வந்து அதோட சைஸ், இந்த இதோட சைஸாக இருக்குது. ஓகே, அது எத்தனை டைம் வேல்யூ ஸ்டோர் ஆகுது. ஃபைனலாக இந்த யூனிக் ஏரியாவை நம்ம பார்த்திங்கன்னா இதில் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அவ்வளோதான் கேஷ் நம்மளோட ப்ராசஸ். இப்போ நம்ம இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து யூனிக் வேல்யூஸ் மட்டும் வரும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணிடலாம், ஓகே இப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கோம், இதை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பிரிண்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸ்டில் வந்து உங்களுக்கு அது அவுட்புட் தான் வருதா? ஸோ அப்போ இதை வந்துட்டு ஓகே இந்த வரையே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் போட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டில் நமக்கு அதே ப்ராசஸ் தான் ரிட்டர்ன் ஆகுதா? ஓகே, ஸோ அப்போ நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃபார் ஈச் லூப் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ யூனிக் வேல்யூ மட்டும் இருக்கா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வந்து 2 டைம்ஸ் இருக்குது, 4 வந்து பார்த்தீங்கன்னா 2 இது ஒரிஜினலாக இருக்கணும், 5 வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் இருக்குது, 3 வந்து 2 டைம் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இல்லை, ஒரிஜினல் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்குது, டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்படி தான் கேஸ் நம்ம வந்து ஒரு அரையில் வந்து ஒரு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.